ஹலோ, வெல்கம் டு லதாஸ் புக் புக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக். நாங்கள் ஒரு 3 டேஸுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆர் ஃபார்ம் ஸ்டே அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். வேலூர் காட்பாடி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து நன்னிலம் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் தங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பறவைகளும் அந்த வாத்து, கோழி, பசுமாடு, கோஷாலை இதெல்லாம் பார்த்துட்டு, மரங்கள் எங்கு பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் பசுமை தான், அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்களும் அதுவும் ஒரு 1.5 வருஷமாக இந்த கொரோனாவினால நாங்கள் வீட்டோட வீடாக தான் நாங்கள் நானும் என் கணவரும் அடப்பட்டு கிடக்கிறோம். நாங்கள் எங்கேயுமே போகல. அதனால் நாங்கள் வந்து இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெல்கமிங் சேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க வீடியோக்கு போகலாம், நீங்களும் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குது. வாங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், சிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டோம். அதாவது கேஆர் புறத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்குல இது தெரியும். நாங்கள் போகிற ரூட்டு வந்து முல்பாகல், அதுக்கப்புறம் கோலார், அந்த ரூட்டு வழியாக போயிட்டுருக்கோம். சுமார் 200 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் இப்போ போயிடணும். 4 மணி நேரத்தில் நாங்கள் இந்த இது போயிடுவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். 4 மணி நேரம், 5 மணி நேரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இப்போ பாருங்கள், சிட்டியை விட்டுட்டோம். மரங்கள் பொதுவாகவே பெங்களூரில் நிறையா மரங்கள் இருக்க தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு இன்னும் ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள். இங்கே டிராஃபிக்லாம் இல்லை. இப்போ நாங்கள் அந்த நன்னிலம் ஆர்கானிக் ஃபார்முக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இதோ இப்போ மொண்ட மொண்டமாக உள்ளே போயின்ட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். நாலா பக்கமும் மரங்கள் தான், கண்ணு கிட்டிய தூரம் வரைக்கும் பசுமை தான் தெரியறது. மரங்கள், ஏராளமான மரங்கள், இதெல்லாம் எங்கே பார்க்க முடியறது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கவிதை தான் அப்துல் கலாம் அவர்கள் எழுதின, இதுதான் ஞாபகத்துக்கு வருது. கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டுமே திரும்பி வந்து விட்டது. இந்த மாதிரி மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மிஸ் தான் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கோம்னு தோன்றது. ஏராளமான தென்னை மரங்கள், சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடம் இருக்குது. இதில் பாருங்கள், நிறைய அவங்க ஃபார்மிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, அந்த பிட்சை வந்து அவங்க நல்லா பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். எங்கு திரும்பினாலும் பச்சை பசேல்னு ஒரு பசுமை தான். இங்கே தென்னை மரங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களே நிறையா அந்த கொப்பரையெல்லாம் வச்சு அதை இது அதில் இந்த எண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலைகள்லாமும் நடந்துட்டுருக்கு. அந்த தென்னை மரத்தை தான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சுயநிலமே இல்லாமல் தன்னலம் பார்க்காத ஒரு மரம். கடைசி இது வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் விடுறோம். இந்த மரங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது, மரங்கள் என்பது வானத்தை நோக்கி பூமி எழுதிய கவிதை. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை. இங்கே செம்மண் பாதை போட்டிருக்கு, அங்கே ஒரு சின்னதாக ஒரு நீச்சல் குளம் இருக்குது. நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் போய் நீச்சல் அடிக்கலாம். பஸ் இந்த இயற்கை சூழல் வந்து அவ்வளோ ரம்யமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்கிறாங்கல்ல, இயற்கை மட்டும்தான் ஏழை பணக்காரனுங்கிற பாரபட்சமே இல்லாமல் தன்னோட அழகை ஈக்குவலாக எல்லாருக்கும் சரி சமமாக வழங்கிறதுன்னு. அது எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரங்களெல்லாம் பார்க்கும்பொழுது. இந்த மரங்களெல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் தோன்றுறது. நம்ம வந்து மரங்களெல்லாம் வெட்டி, சில பேர் கூட சொல்கிறது உண்டு, மரங்களெல்லாம் வெட்டி இந்த மனிதன் வந்து அதை காகிதமாக்கி மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு அதில் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப ப்ராக்டிக்கலில் அது ரொம்ப உண்மை. சில உண்மைகள் ரொம்ப சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி. இந்த இப்போ நம்ம நடந்துட்டே நம்மளுக்கு கொடுத்த அந்த காட்டேஜ் ரூமுக்கு போகிறோம். ஒரு அந்த கதவை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, பழங்கால பாணியில் கட்டப்பட்டது. ஆனால் உள்ளே எல்லாம் நவீனமாக தான் இருக்குது. பிரம்மாண்டமான கட்டில்கள், அப்புறம் கப்போர்ட்ஸ் இருக்குது, டேபிள், அதுக்கப்புறம் எல்லா வசதிகளும் இருக்குது. மேலே வந்து ஒரு டென்ட் ஹவுஸ் எஃபெக்டில் அவங்க துணியினால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிட்டியாக அந்த இது, அந்த துணின்னா ஏதோ மெல்லிஸ் இது மாதிரி கிடையாது,
ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ள இந்த இன்டீரியர்ஸும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நல்ல காற்றோட்டம், இயற்கை காற்றோட்டமே நேச்சுரலாகவே இருந்தது. ப்ளஸ் இதில் ஏசி அண்டு இதெல்லாம் இருந்தது. இது பாத்ரூம். பாத்ரூம் வந்து ஒரு புதுமையாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. மேற்பக்கம் திறந்துருந்தது. எனக்கு அதுலேயும் எகெயின் கொஞ்சம் இப்போ நவீன வசதிகளுடன் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. நான் கூட ஒரு பாத்ரூம் டூர் போட்டுட்டேன். இது வந்து இன்னொரு வித பெட்ரூம். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே உள்ள இன்டீரியர்ஸ்லாம் நல்ல நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா அழகாக இருந்தது. கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இதமான ஒரு சூழல். நாங்கள் இங்கே இருக்கிற இந்த கோஷாலாவுக்கு வந்தோம். இப்போ தான் அந்த மாடு பிரசவிச்சிருக்கு. இந்த கண்ணுக்குட்டி இப்போ தான் பிறந்திருக்கு. ரொம்பவே அற்புதமான ஒரு காட்சி தான் இது சொல்லணும். இந்த கண்ணுக்குட்டி எப்படி இது பார்க்குறது. இந்த பசு மாடு எங்களை கிட்டக்கே வரவிடலை. நாங்களும் தூரக்கேந்து தான் இப்படி இருந்தோம். எங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம்னு. பியூட்டிஃபுல். இந்த பசு மாடு அது தன்னோட குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால எங்களெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்சி ரொம்ப அபரிதமான ஒரு அபூர்வமான ஒரு காட்சின்னே சொல்லலாம். அதை கண்ணுக்குட்டி எத்தனை அழகாக படுத்துன்ருக்கு. இது இப்போ தான் ஜஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த நிமிஷம்தான் பிறந்திருக்கு. கண்ணுக்குட்டிக்கு எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. தொடச்சு இதெல்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அழகா எல்லாம் பியூட்டிஃபிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இப்போ பியூட்டி தெரபி செய்கிற இடம். இங்கே அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை அழகாக கோலம் போட்டு இந்த விறகடுப்புல இவங்க சமைக்கிறாங்க. பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் இங்கே இது போட்டிருக்காங்க. இந்த வாத்தெல்லாம் வாத்தெல்லாம் எத்தனை அழகாக இங்கே எல்லாம் ஒன்றும் ஒன்று போல கொண்டு சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ தானியம் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு கொட்டில் இருக்குது. பசுங்கொட்டில், பசு மாடு, கன்று குட்டிகள் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த இடத்த அது சொல்லி தான் ஆகணும். இந்த பசு மாடு, இந்த கன்றுக்குட்டி நேற்றுக்கு பிறந்தது தான் இது. இது நாங்கள் பிறக்கும்போது இங்கே கண்டாலும் அதை பார்த்தோம். அது அந்த நிமிஷம் அது அந்த பூமியில் வந்து கண்ணை முறுக்கண்ணுக்கு எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் லைனாக ஒரு வரிசையில் வரும் போகும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பாத்துக்களோட சத்தத்தை தான் நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கேன். நாள் முழுக்க இதுகளோட சத்தம் தான் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி நம்மளை பார்த்த உடனேயுமே ஒரு பயமே இல்லாமல் எல்லாம் ஓடி வர்றது. நம்ம சாப்பிடும்போது கூட பக்கத்துலேயே நிற்கிறது. இந்த ரிசார்ட்டை நாங்கள் தங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரம்யமான சூழ்நிலை. எங்கே திரும்பினாலும் மரங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து சிட்டியில் எதுனா காண கிடைக்காதது. ஒரு இது பாருங்கள், இந்த நான் எல்லாம் இப்படி ஓடி வருது. ஏகப்பட்ட வாயிலா ஜீவன்கள் இங்கே ஏகப்பட்டது இருக்கு. விடியற்கால பொழுது இந்த ஆர்கானிக் ஃபார்மில் இது ஒரு தனி விடியலாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தென்னை மரங்கள்லாம் ஏகப்பட்ட தென்னை மரங்கள். சுமார் ஒரு 10 ஏக்கரா பரப்பளவில் இங்கே மரங்களும் செடி கொடிகளும் இதுதான் இருக்குது. ஒரு கொஞ்சம் போல் ஒரு காட்டேஜஸும் கட்டி போட்டிருக்காங்க. வராங்க டூரிஸ்ட்டு பயணிகள் வந்து இந்த அழகை ரசிக்கலாம். அவ்வப்போது வந்து ரசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். விதவிதமாக பட்சிகளோட ஒரு ரீங்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்சிகளோட ஒரு சலசலப்பு. ஏகப்பட்ட கிளிகள், குருவிகள், குருவிகள் கூட அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. மரங்கொத்தி பறவை சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி பறவைகள், காக்கைகள் கூட்டம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. இந்த கால வேளையில் இருந்தாலே இது ஒரு சங்கீதம் மாதிரி இருக்குது. இது ஒரு இசை.
வாஷ்பேசின் கூட பாருங்க, வித்தியாசமா இருக்கு. வாஷ்பேசின்னு ஒரு எலுமிச்சட்டி கடாயை இறக்கி விட்டுருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னமோ டிஐஒய் டிஐஒய் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஒரு இரும்பு இலுப்பச்சட்டியை வானலியை வாஷ்பேசினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ஐடியா. கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. அடிக்கடி எல்லோரும் யாருக்கெல்லாம் கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லோரும் வந்து விளையாடிட்டு போகிறவங்க இருக்காங்க. நீச்சல் குளம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல். நீச்சலில் இப்படி நல்லா நீச்சல் அடிக்கணும். ஃப்ரீயாக வாத்தெல்லாம் அழகாக குளிக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறது பார்க்கறதுக்கு எத்தனை அழகாக இருக்கு. மன்னவர் வந்து என்னவர் வந்து இங்கே வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டார். சைக்கிளிங் என்ன, ஓடுறது என்ன, ரொம்ப எக்கச்சக்கமாக கால வேளையில் எக்ஸசைஸு. எங்களை ரொம்ப ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. நான் எல்லாரையும் வியூவர்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வென்எவர் யூ கெட் டைம், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுற்றுப்புறம் இதெல்லாம் இவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழலில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த இடம் தேடி வரணும். நன்னிலம் ஆர்கானிக் ஃபார்ம் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு வெப்சைட்டும் இருக்கு. தேங்க்யூ மேம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே அவ்வளோ நல்ல ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். டெய்லி மாப்பிள சம்பாங்கிற ரைஸில் தான் பண்ணுறாங்க. இட்லி தோசை இதெல்லாம் எல்லாம் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படுது. செக்க எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹலோ, ரொம்ப ரொம்ப நல்லா. ஸோ நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பி பெங்களூர் போயிட்டுருக்கோம். டூ டேஸ் வாஸ் பிளசன்ட் ஸ்டே. நல்லா இருக்குது. இந்த இடத்த விட்டு போகும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. மலைகளும் தென்னை மரங்களும் ஏகப்பட்ட பறவைகள் அதுகளோட அந்த ரீங்காரம் வண்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அருமையான ஒரு நினைவுகளோடு நாங்கள் பெங்களூர் திரும்பிட்டுருக்கோம். நல்ல பியூட்டிஃபுல் ஸ்டே, ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா இருந்தது. வீக் டேஸில் நாங்கள் போனதுனால அங்கே யாருமே இருக்கலை, நாங்கள் மாத்திரம்தான் இருந்தோம். வீக்கெண்ட்ஸ்னால் நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வருவாங்களா இருக்கும். அங்கே கிரிக்கெட் பிச் கிரவுண்டெல்லாம் இருந்ததுனால நிறையா பேர் வருவாங்களா இருக்கும். அமைதியான ஒரு சூழ்நிலையிலேருந்து நாங்கள் ஏதோ இந்த டிராஃபிக் ஜாமுக்கு திருப்பியும் வந்துட்டோம். ஜன நெரிசலில் இதுதான் நகர வாழ்க்கை. ஸோ எங்களுடைய ஒரு ஷார்ட் ட்ரிப் இது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா.